அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் சுருக்குக. சுருக்குகையில் இப்போ திரையில் பார்க்கக்கூடிய இந்த மூன்று கணக்கையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே இதே போன்ற கணக்குகள் உள்ள வீடியோவை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அதில் இந்த இடத்துல இருக்கிற மிகப்பெரிய எண் இரட்டைப்படை எண்ணாக இருக்கும். ஆனால் இங்கே 99, 51, 11 அப்படின்னு ஒற்றைப்படை எண்களாக வந்திருக்கு. இரட்டைப்படை எண்ணாக வரும்போது மிகப்பெரிய எண்ணில் பாதி அப்படிங்கிற ஃபார்முலாவை பயன்படுத்தணும். அதாவது 100 மிகப்பெரிய எண்ணாக இருந்தால் அதில் பாதி 50 அப்படின்னு ஆன்சர் போட்டோம். அப்போ ஒற்றைப்படை எண் இங்கே முதல் கணக்கில் 99 இருக்குது. அப்போ இதில் பாதியை நம்ம போடும்போது புள்ளி வைத்த எண் வரும். அதனால் இதுக்கு நம்ம அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ இதுக்கு வேறு ஒரு மெத்தட் இருக்குது. ரொம்ப ஈஸி தான், ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. வாங்க ஒவ்வொரு கணக்காக பார்ப்போம். இதனுடைய ஃபார்முலா, மிகப்பெரிய எண்ணிற்கு அடுத்த எண்ணில் பாதி, அவ்வளவுதாங்க. மிகப்பெரிய எண்ணிற்கு அடுத்த எண் ஒன்று கூட்டிக்கணும், கூட்டினதுக்கப்புறம் அதில் பாதியை எடுக்கணும். ஈவன் நம்பர்ஸ் வரும்போது கொடுத்துருக்கிற எண்ணுக்கு அப்படியே பாதி எடுத்துக்கிட்டால் போதும். ஆனால் இங்கே ஆட் நம்பர்ஸ் ஒற்றைப்படை எண் வரும்போது அதை இரட்டைப்படை எண்ணா ஒன்றை கூட்டி மாற்றிக்கணும், அதுக்கப்புறம் பாதி எடுத்து ஆன்சர் போடணும். கண்டிப்பாக இந்த மாதிரி கணக்குகளுக்கு புள்ளி வைத்த எண் ஆன்சர் வராது. இப்போ இந்த கணக்கை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இங்கே நமக்கு மிகப்பெரிய எண் 99. 99ங்கிறது ஒரு ஒற்றைப்படை எண். ஸோ இதோட ஒன்று கூட்டிக்கிட்டோம்னா 100 ஆகிடும். ஸோ நம்ம 99ஓட ஒன்றை கூட்டி 100னு எடுத்துக்கிட்டு அதில் பாதி 50, இப்படி தான் நம்ம ஆன்சர் போடணும். இந்த கணக்கில் 51னு இருக்குது. ஸோ 51ஓட ஒன்றை கூட்டிக்கிட்டோம்னா 52. ஸோ 52ல் பாதி 26. இந்த கணக்கில் மிகப்பெரிய எண் 11. 11 அப்படிங்கிறது ஒரு ஒற்றைப்படை எண். ஸோ இதுக்கு அடுத்த நம்பர் 12. அப்போ 12ல் பாதி 6. இவ்வளோதாங்க நமக்கு ஆன்சர். ரொம்ப எளிமையாக இருக்குல்ல. இந்த கணக்கில் இரட்டைப்படை எண் வந்தால் அப்படியே பாதி, ஒற்றைப்படை எண் வந்தால் அதில் ஒன்றை கூட்டிக்கிட்டு அதில் பாதி, இவ்வளோதாங்க ஆன்சர். ஆனால் ரொம்ப ரொம்ப நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், கண்டிப்பாக எல்லா கணக்குலையும் இந்த 2-1 தான் முடிஞ்சிருக்கும். அதாவது 1லேருந்து ஆரம்பிச்சிருக்கும். ஒருவேளை 2-1 கணக்கு முடியலை அப்படின்னா, அதாவது 11ல் ஆரம்பித்து 5-4 இல்லைன்னா 4-3 இது போன்ற வேறு வேறு எண்களில் கணக்கு முடிஞ்சிருந்தா, அப்போ அந்த கணக்குகளை எவ்வாறு போடுறது? அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தொடர்ந்து என்னுடைய வீடியோ உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா, மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.